Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது டாக்ஸ் பத்தி தாங்க. உங்களுக்கு டாக்ஸ் ரொம்ப பிடிச்சாலும் சரி, இல்ல டாக்ஸ் பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, இந்த வீடியோவை பாருங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிற டாக் தான் லேப்ரடார் ரிட்ரீவர்ஸ். இந்த டாக்ஸோடைய பிறப்பிடம் நியூ ஃபவுண்ட்லேண்ட் சொல்லலாம். இது கனடால இருக்குங்க. 1800வது வருடம் மீனவர்கள் இந்த டாக்ஸை இங்கிலாந்துல கொண்டு வந்ததான் சொல்றாங்க. இப்போ இந்த டாக்ஸ் செம்ம பாப்புலரா இருக்கு. இந்த டாக்ஸ் வந்து ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப திறமைசாலியும் கூட. அதனாலவே பாம்ப் ஸ்குவாட்னாலும் சரி, ட்ரக் டிடெக்ஷன்னாலும் சரி, இந்த டாக்ஸ் திறமைய தம் வேலையை பார்க்குதுங்க. இதோடைய அற்புதமான மூப்ப சக்தினால டிராக்கிங்காக இந்த டாக்ஸை யூஸ் பண்றாங்க. இந்த டாக்ஸ் அவங்க மாஸ்டர்ஸ்க்கு ரொம்ப விசுவாசமா இருக்குங்க. அதனாலேயே 28 வருஷமா டாப் 1 பொசிஷன்ல இந்த லேப்ரடார் ரெட்ரீவர்ஸ் இருக்கு. இந்த டாகுடைய கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிளாக்ல, அப்புறம் லைட் ப்ரௌன், சாக்லேட் கலர், எல்லோஷ் கலர், இதில் எல்லாமே வருதுங்க. இந்த லேப்ரடார் ரிட்ரீவர் ஒரு மேலுடைய வெயிட்னு பார்த்தீங்கன்னா 29 to 36 கிலோ வரைக்கும் இருக்குங்க. இதோட ஹைட்னு பார்த்தீங்கன்னா 57 to 62 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஒரு ஃபீமேல் லேப்ரடார் ரிட்ரீவருக்கு 25 to 32 கிலோ வரைக்கும் வெயிட் இருக்குங்க. இதோட ஹைட்னு பார்த்தீங்கன்னா 55 to 60 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். இந்த லிஸ்ட்ல நம்ம ரெண்டாவதா பாக்குறது ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ். இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸோடைய பிறப்பிடம்னு பாத்தீங்கன்னா அது ஜெர்மனி தாங்க. 9 to 13 வயது வரைக்குமே இந்த நாய்கள் வாழும். இந்த நாய்கள் மிகவும் நம்பிக்கையான விசுவாசமான தோழனா அவங்களுடைய மாஸ்டர்ஸ்க்கு இருக்குங்க. இந்த நாய்களை நம்ம நிறைய வீட்டுல வளர்க்கறத நம்ம பார்க்கலாம். இந்த நாய்களுக்கு சரியான ட்ரைனிங் கொடுத்தா இது செம்ம சூப்பரா இருக்கும் போங்க. இந்த நாய் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு போலீஸ் டாகா தன்னுடைய திறமையை சூப்பரா வெளிப்படுத்துங்க. இந்த நாய்கள் நிறைய கலர் காம்பினேஷன்ஸ்ல வரும். பாத்தீங்கன்னா பிளாக், அப்புறம் பிளாக் அண்ட் டேன், சேபிள், சேபிள்னா பழுப்பு கலருங்க, அப்புறம் கிரே, ரெட் அண்ட் பிளாக், பிளாக் அண்ட் சில்வர், இந்த மாதிரி நிறைய கலர் காம்பினேஷன்ஸ்ல நம்ம ஜெர்மன் ஷெப்பர்டுகளை பார்க்கலாம். ஒரு ஆண் ஜெர்மன் ஷெப்பர்ட் வந்து 60 to 65 சென்டிமீட்டர் வரைக்கும் ஹைட்டாக வளருங்க. அதோட வெயிட் என்ன பார்த்தீங்கன்னா 30 to 40 கிலோ வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி ஒரு பெண் ஜெர்மன் ஷெப்பர்ட் 55 to 60 சென்டிமீட்டர் வரைக்கும் ஹைட்டும், அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 20 to 32 கிலோ வரைக்கும் இருக்குங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கோல்டன் ரிட்ரீவர்ஸ். இதோடைய பிறப்பிடம்னு பார்த்தா இங்கிலாண்டுங்க. இது 10 to 12 வயது வரைக்குமே வாழுங்க. ரிட்ரீவர்னு சொன்னா மீட்டு கொடுப்பவர்னு சொல்றாங்க. அதாவது அந்த காலத்துல வேட்டைக்கு போறவங்க இந்த டாக்ஸை கூடவே கூட்டிட்டு போவாங்களாம். அவங்க வேட்டையாடுற பறவையானாலும் சரி, சின்ன விலங்கா இருந்தாலும் சரி, நிலத்துல விழுந்தாலும் நீர்ல விழுந்தாலும் இந்த கோல்டன் ரிட்ரீவர் ரிட்ரீவ் பண்ணி, அதாவது எடுத்துட்டு வந்து சேதப்படுத்தாம அப்படியே கொண்டு வந்து கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இந்த கோல்டன் ரிட்ரீவர்ஸ் நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான டாகுங்க. இது ரொம்ப புத்திசாலித்தனமானது. அதனால லா என்ஃபோர்ஸ்மெண்ட்லேயும் சரி, ஹெல்த் தெரப்பிலையும் சரி, இந்த டாக்ஸ் தங்களுடைய திறமையை சிறப்பாக செஞ்சுட்டு வருதுங்க. இதனுடைய கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா லைட் கோல்டன், டார்க் கோல்டன், அப்புறம் க்ரீம் கலரில், கோல்டன் கலரில் வருதுங்க. ஒரு ஆண் மேல் கோல்டன் ரிட்ரீவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56 to 61 சென்டிமீட்டர் வரைக்கும் வருதுங்க. அதோடைய வெயிட் என்ன பார்த்தீங்கன்னா 30 to 34 கிலோ வரைக்கும் இருக்குங்க. ஒரு ஃபீமேல் கோல்டன் ரிட்ரீவர்னு பார்த்தீங்கன்னா 51 to 56 வரைக்குமே அதோட ஹைட் இருக்கு. அதோட வெயிட் என்ன பார்த்தீங்கன்னா 25 to 32 கிலோ வரைக்கும் வருது. நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது ஃப்ரெஞ்சு புல்டாக்ஸ். 1800வது வருடம் டாய் புல்டாக்னு சொல்லிட்டு இங்கிலாண்ட்லேருந்து இம்போர்ட் பண்ண ஒரு நாய்க்கும், ஃப்ரான்ஸில் இருக்கிற லோக்கல் ராக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு நாய்க்கும் பிறந்தது தாங்க இந்த ஃப்ரெஞ்சு புல்டாக்ஸ். இந்த ஃப்ரெஞ்சு புல்டாக்ஸை நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் வச்சு ஈஸியாக வளர்த்திக்கலாம். இந்த ஃப்ரெஞ்சு புல்டாக்ஸ் வந்து நல்ல க்ரோன் அப்பா, நல்ல க்ரோத்தாக இருக்கிறது 2 வயசுக்கு அப்புறம்தான். அதுக்கப்புறம் இந்த ப்ரீடுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப நான் அக்ரெசிவ் ப்ரீடுன்னு சொல்கிறாங்க. அதாவது இது முரட்டுத்தனம் இல்லாத ப்ரீட். அதனால இது ஃபேமிலி கூடையும் சரி, நல்ல குழந்தைங்க கூடையும் சரி ரொம்ப நல்லா அட்டாச்ட் ஆகும், ரொம்ப நல்லா விளையாடும். குழந்தைங்க கூட ரொம்ப குதூகலமாக விளையாட ஆரம்பிச்சிடும். ஆனாலும் பெரியவர்களுடைய மேற்பார்வை இதில் தேவைப்படும். அதுக்கப்புறம் என்னென்னா இந்த ஃப்ரெஞ்சு புல்டாகை வந்து நீங்கள் ஈஸியாக க்ரூமிங் பண்ணலாம். அதாவது இந்த ஃப்ரெஞ்சு புல்டாக்ஸை நீங்கள் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாங்க. இந்த ஃப்ரெஞ்சு புல்டாக்ஸு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த ஃப்ரெஞ்சு புல்டாக்ஸுடைய
வெயிட்னு பார்த்தீங்கன்னா 7 கிலோலேருந்து 12.5 கிலோ இருக்குங்க. இதோட ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 11 இன்சஸ் வரைக்கும் இருக்கும். அப்புறம் இதோட கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் வருதாமா, டேன், அப்புறம் ஃபான் சொல்கிறாங்க, அப்புறம் பிரிண்டனும் சொல்கிறாங்கங்க. நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது புல்டாக். புல்டாகை வந்து இங்கிலீஷ் புல்டாகுன்னு சொல்கிறாங்க, பிரிட்டிஷ் புல்டாகுன்னு சொல்கிறாங்க. இது பேர் கேட்ட மாதிரியே இது பிறந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டுங்க. இது 8-10 வருடங்கள் வரைக்குமே வாழும். இதோடைய முகம்னு பார்த்தா செம்ம டெரராக இருக்குங்க. ஆனால் இது நிஜமாகவே ரொம்ப பாவமான ஒரு பிரீடு தாங்க. இது வந்து டேஞ்சரஸ் டாக்னு சொல்கிறாங்க. அது வந்து இதனால் எந்த ஆபத்தும் யாருக்கும் வராதுன்னு சொல்கிறாங்க. அதனாலேயே இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு எக்ஸலண்ட் ஃபேமிலி பெட் அப்படி சொல்கிறாங்க. இதோடைய பாண்டிங் வந்து குழந்தைங்களோட பாண்ட் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பாண்ட் இருக்குங்க. இந்த ப்ரீடுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கலாம். இது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் அடமெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்கும் குழந்தை மாதிரி. அதனால் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் இருந்தாலும் கொடுக்கலாம். இந்த டாக்ஸை வந்து நீங்கள் லாங் வாக்ஸ் கொண்டு போகிறதை விட ஒரு ஷார்ட் வாக்ஸ் டெய்லி கொண்டு போகலாம். இதனுடைய கால்கள் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ஒரு ஷார்ட் வாக்ஸ் வில்டும், இல்லைனா அதுக்கப்புறமா லேட்டர் இயர்ஸில் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் கால்களில் வரும். அதனால் ஒரு ஷார்ட் வாக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். இதோடைய கலர்ஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒயிட், அப்புறம் ஃபான். ஃபான்னா ஒரு லைட் ப்ரௌன் ஷேடுங்க, அப்புறம் பை பேல்ட், பிரிண்டல் அண்ட் ஒயிட், அப்புறம் ரெட் அண்ட் பிரிண்டல், ரெட் அண்ட் ஒயிட், ரெட், இந்த மாதிரி கலர்களில் வருதுங்க. ஒரு ஆண் புல்டாக்னு பார்த்தீங்கன்னா அதோடய ஹைட்டுன்னு பார்க்கும்பொழுது அது வந்து 31-40 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குங்க. அதோடைய வெயிட்னா 23-25 கிலோ வரைக்கும் இருக்கும். ஒரு ஃபீமேல் புல்டாக்னு பார்த்தீங்கன்னா 31-40 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குங்க. அதோடய வெயிட்னு பார்த்தீங்கன்னா 18-23 கிலோ வரைக்கும் இருக்கும். நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது பீகிள்ஸுங்க. இதோடைய பிறப்பிடம்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்ட். இது 12-15 வருடங்கள் வரைக்கும் வாழும். இது பார்த்தீங்கன்னா இது இந்த பீகிள் இருக்கிற ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக இருக்கும், செம்ம மெரியாக இருக்கும். இது பெரியவங்கக்கிட்டேயும் சரி குழந்தைங்கிட்டேயும் சரி ஒரு பெஸ்ட்டு ஒரு நல்ல கம்பேனியனாக இது இருக்குங்க. இது வந்து ரொம்ப நல்ல புத்திசாலி. இதோடைய முகத்தை பார்த்து நீங்கள் வந்து ஏமாந்துட வேணாம், ஏன்னா எனக்கு இன்னொரு முகம் இருக்குங்கிற மாதிரி இந்த பீகிள்ஸ்க்கு இன்னொரு முகம் இருக்குது. ஆமாங்க, இது ஒரு காலத்தில் சரியான வேட்டை நாயாக இருந்திருக்குங்க. இப்பவும் கூட உலகத்தில் பல இடங்களில் இந்த பீகிள்ஸை வந்து ஒரு டிடெக்டிங் டாக், அதாவது ஒரு ஸ்னிஃபர் டாக், அது வந்து ஸ்னிஃபர் டாகை யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதோடைய மோப்ப சக்தி அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால் அது வந்து ட்ரக்ஸாக இருந்தாலும் சரி ஒரு பாம்ப் ஸ்குவாடாக இருந்தாலும் சரி அதில் வந்து இந்த பீகிள்ஸ் வந்து ரொம்ப சிறப்பாகவே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் இதோடைய கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன்ஸில் வருது, ட்ரை கலர்ஸில் கூட வருதுன்னு சொல்லலாம். அதாவது லெமன் ஒயிட் அண்ட் ஒயிட் அண்ட் டேன், அப்புறம் வந்து சாக்லேட்டு, ஆரஞ்ச் அண்ட் ஒயிட், ரெட் அண்ட் ஒயிட், இப்படி நிறைய காம்பினேஷன்ஸில் பீகிள் வருதுங்க. இந்த பீகிளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் பீகிளோட ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 36-41 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது. அதோடய வெயிட்னு பார்த்தீங்கன்னா 10-11 கிலோ வரைக்கும் இருக்குங்க. இதுவே ஒரு ஃபீமேல் பீகிள் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 35-38 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது. அதோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9-10 கிலோ வரைக்கும் இருக்குங்க. நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது புடலுங்க. இதோடைய பிறப்பிடம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ், ஜெர்மனி. இது வந்து 12-15 ஆண்டுகள் வரைக்குமே வாழுங்க. இந்த புடல்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 3 வெர்ஷன்ஸாக வருதாம். ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் புடல், மினியேச்சர் புடல், அப்புறம் டாய் புடல்னு வருதுங்க. இந்த டாக்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக் வந்து ரொம்ப இருக்கிற இடமே ரொம்ப ஃபன்னாக இருக்கும், ரொம்ப எனர்ஜிக்கான டாக்னு சொல்லலாம். இது வந்து ட்ரைனிங்குன்னா வந்து வரைஞ்சு கட்டிட்டு கிளம்பிடும் அப்படிங்கிறாங்க. பிகாஸ் ட்ரைனிங்கை வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாகவும் ரொம்ப ஆசைப்பட்டு ட்ரைனிங் பண்ணும், அப்புறம் எல்லாத்தையுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக கற்றுக்கும். பிகாஸ் இது வந்து ரொம்பவே ஸ்மார்ட்டான ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ப்ரீடுங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து அவங்களுடைய ஓனர்ஸ்க்கு வந்து ரொம்பவே விசுவாசமாக இருக்கும். உங்களை சுற்றி சுற்றி வரும் அந்த அளவுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப விசுவாசமான ஒரு டாக். இது பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் வச்சு வளர்த்தலாம். இது வந்து என்னென்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த புல் பார்த்தீங்கன்னா
நீங்கள் பார்த்துருக்கிற ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா நல்லா முடி இருக்கும். அதுக்கு வந்து நிறைய டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க அந்த ஃபுட்டில். அந்த நிறைய முடியை பார்த்து ரொம்ப அலர்ஜி ஆயிரும். அலர்ஜியில் இருக்கிறவங்க, அலர்ஜிக்காக இருக்கிறவங்க இதை வாங்கலாமான்னு யோசிப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக அலர்ஜி இருக்கிறவங்க இந்த பொருள் வளர்த்தலாம். ஏன்னா இதுக்கு வந்து முடி கொட்டுறதுங்கிறது வந்து ரொம்பவே கம்மி தான். இதுக்கு க்ரூமிங் பண்ணணும், பிகாஸ் முடி இருக்கிறதுனால க்ரூமிங் பண்ணலாம். பட் இதை வந்து ஷெட் பண்ணாது, இது வந்து முடி கொட்டாது. ஒரு சூப்பரான வெரைட்டி தாங்க இந்த பொருள் டாக்ங்கிறது. இதுவே கலர் காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இதில் கலர்ஸ்னால் பிளாக்கு, ஒயிட்டு, ஆப்ரிகாட், அப்புறம் க்ரீம் கலரில், பிளாக் அண்ட் ஒயிட்டில், கிரே, ப்ளூ, ப்ரௌன், இதெல்லாம் வந்து இந்த பொருள் வந்து வருதுங்க. அப்புறம் இந்த புடலுடைய ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாய் புடலுடைய ஹைட்டுனா 24-28 சென்டிமீட்டர்ஸும், ஒரு மினியேச்சர்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து ஒரு 28-35 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் வருங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு பொருளுடைய ஒரு ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 45-60 சென்டிமீட்டரும், மீடியம்னு பார்த்தீங்கன்னா 35-45 சென்டிமீட்டரும் வருங்க. நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது ராட்வீலர்ஸுங்க. இதோடைய பிறப்பிடம்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. இது 8-10 வருடங்கள் வரைக்கும் இது வாழுங்க. இதோடைய ஃபோட்டோவை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு டாக்னு. இது வந்து ஜெர்மனில் வந்து ராட்வீலர் மெஸ்கர் ஹண்டர் சொல்லுவாங்க. அதாவது இது வந்து ஒரு பச்சருடைய டாகு, ஒரு கறிக்கடைக்காரருடைய டாகுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் கறிக்கடைக்காரர்கள் அவர்களுடைய கறியை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போகும்போது இந்த ராட்வீலர்ஸ் ஹெல்ப் பண்ணுமாமாம். அதே மாதிரி ஆடுகளை மேய்ப்பதற்காகவும் இந்த நாய் பயன்படுத்தப்பட்டது. அந்த நாயின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஃபேமிலி டாகாக, ரொம்ப அஃபெக்ஷனாட்டாக, ரொம்ப விசுவாசமான நாயாக இது இருக்குங்க. இது பெரியவங்கக்கிட்டேயும் சரி, சின்னவங்ககிட்டையும் சரி, குழந்தைங்ககிட்டையும் சரி ரொம்ப அழகாக நல்ல பழகும். ஆனாலும் பெரியவர்களுடைய மேற்பார்வைங்கிறது தேவைப்படும். இந்த டாக் வந்து ரொம்ப புத்திசாலிங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக, ரொம்ப அழகாக இது வந்து ட்ரைனிங்லாம் பண்ணும், சீக்கிரமாகவே எல்லாத்தையுமே கற்றுக்கும். இது ஒரு கார்டியன் டாக், அதனால் உங்கள் வீட்டுடைய பாதுகாப்பை பற்றி ரொம்பவே இது ஆர்வமாக இருக்கும். உங்களே பாதுகாக்கிறதுல அதோடைய கவனங்கள் இருக்கும் ஆஸ் அ கார்டியன் டாகா. அதுக்கப்புறம் இதோடைய கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிளாக்ல வருது, டேன், அப்புறம் மஹகோனியில் இருக்குங்க. இது வந்து ஒரு ஆண் ராட்வீலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதோடய ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 61-69 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். அவருடைய வெயிட்னு பார்த்தீங்கன்னா 50-60 கிலோ வரைக்கும் இருக்கும். இதே ஒரு ஃபீமேல் ராட்வீலர்ஸ் 53-63 சென்டிமீட்டர் வரைக்கும் ஹைட்டாக இருக்கும். அதோடைய வெயிட்னு பார்த்தீங்கன்னா 35-48 கிலோ வரைக்கும் இருக்கும். நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது ஜெர்மன் ஷார்ட் ஹேட் பாயிண்டர்ஸ். இதோடைய பிறப்பிடம்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. இது 12-14 வருடங்கள் வரைக்கும் இருக்கும். இது வந்து ஒரு ப்ரீட் பண்ண பர்பஸே வேட்டை நாய் தான். ஒரு ஹண்டிங் பர்பஸ்க்காக தான் இதை ப்ரீடே பண்ணதாக சொல்கிறாங்க. அதாவது இதை வந்து ஹண்டிங் பண்ணி இதை ரிட்ரீவ் பண்ணி கொண்டு கொடுக்கும், இது வாத்துக்களை ஹண்ட் பண்ணும், அப்புறம் சின்ன சின்ன விலங்குகளை, முயல்களை, அந்த மாதிரி விலங்குகளை ஹண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது வீட்டில் இப்போ வளர்க்குறாங்க. இது வந்து ரொம்ப அஃபெக்ஷனட்டாகவும் ஒரு லவபிள் டாகாகவும் இருக்குது. இதுக்கு வந்து ரொம்ப ஸ்போர்ட் தேவைப்படும், ரொம்ப எக்ஸசைசஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஆர்வமாக பண்ணும். குழந்தைங்கக்கிட்ட கூட ரொம்ப ஜென்டிலாக இது நடந்துக்கும்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இதோடைய ட்ரைனிங் வந்து ரொம்ப ஆர்வமாக ட்ரைனிங்கில் கலந்துக்கும். பட் இதோடைய டிஸ்ட்ராக்ஷன் நிறைய வரும். இது ஒரு கார்டிங் டாக்னால இது வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். ஒரு புது ஸ்மெல்னாலும் சரி, ஒரு புது ஒரு சவுண்டுனாலும் சரி ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிடும். பட் ஆனால் ட்ரைனிங் நீங்கள் கொடுத்தீங்கன்னா டம்மி பேர்ட்ஸ் வச்சு அதெல்லாம் ட்ரைனிங் பண்ணுறாங்க, இது வந்து எக்ஸலண்ட்டாக ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கு இது எக்ஸலண்ட்டான ஹண்டர்ஸுங்கிறத மறுபடியும் ப்ரூவ் பண்ணிகிட்ருக்குது. இதோடைய கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா லிவன் ரோன், அப்புறம் லிவர் அண்ட் ஒயிட், பிளாக் அண்ட் ஒயிட், ஒயிட் அண்ட் சாக்லேட். அதை பார்த்தீங்கன்னா ஒரு சிலது அப்படியே பிளெயினாக இருக்குது, ஒரு சிலது பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே தெளிச்சுட்ட மாதிரி கலர்ஸ் அப்படியே கலர் காம்பினேஷன்ஸில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஆண் வந்து ஒரு ஜெர்மன் ஷார்ட் ஹேட் பாயிண்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 58-64 சென்டிமீட்டர் வரைக்கும் ஹைட்டாக இருக்குது. அதோடைய வெயிட்னு பார்த்தீங்கன்னா 25-32 கிலோ இருக்குது. இதே ஒரு ஃபீமேல்னு பார்த்தீங்கன்னா 53-59 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது. அதோடைய வெயிட்னா 20-27 கிலோ வரைக்கும் இருக்குது. நாம் அடுத்ததாக பார்க்க போகிற பிரீடு தாங்க யார்க்ஷயர் டெரியர்ஸ். இதோடைய பிறப்பிடம்னு பார்த்தீங்கன்னா யார்க்ஷயர் இங்கிலாந்து தான்.
இது 13 16 வயது வரைக்குமே இருக்குங்க. இது ஃபோட்டோஸ்லாம் பார்த்தாலே தெரியும் அது எவ்வளோ ஃபேஷனாக ரொம்ப அழகாக இருக்குன்னு. இது வந்து ஒரு ஸ்மாலஸ்ட்டு டாக் பிரீடுங்க. இது வந்து ரொம்ப குட்டியாக ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதனாலேயே இது வந்து ஃபேமிலிஸ் கூட ரொம்ப அட்டாச்ட் ஆயிரும். குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஓப்பனாக அஃபெக்ஷனட்டாகவே இருக்கக்கூடிய ஒரு பிரீடுங்க. இது வந்து எப்படின்னா நீங்கள் கிணல்லாம் வச்சு வளர்க்க முடியாது. ஏன்னா தனியாக பிடிக்காது. ஸோ அதனால் அது எல்லாருக்கூடையும் சேர்ந்து ஃபேமிலியாக ஒன்றா இருக்க தான் அதுக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நாய் பிரீட் தாங்க இது. இது வந்து ரொம்ப சின்ன, அதோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அது வந்து அவங்களோட ஓனர்ஸையும் தெரி அவங்க எல்லாரையுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் தான் ஒரு கார்டியன் டாக்ஸ் மாதிரி செயல்படுறதா ஸோ நினச்சிட்டு ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுறதா ஒரு ப்ரொடெக்டிவ் நேச்சரோட தான் இந்த டாக்ஸ் இருக்கும். இதுக்கு வந்து ஓடுறது ரொம்ப பிடிக்கும். பால்ஸ் எடுத்து போட்டு விளையாடுறது ரொம்பவே பிடிக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோடைய கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ டேனு, ப்ளூ கோல்டு, அப்புறம் பிளாச்சு டேனு, பிளாச்சு கோல்டு இதிலெல்லாம் வருதுங்க. இது வந்து ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு ஆண் ஒரு யாக்ஷே டெரியராக இருந்தாலும் சரி, இதோடய ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 18-23 சென்டிமீட்டர் வரைக்கும் வளருதுங்க. எங்களுடைய இந்த சேனலில் இந்த கலெக்ஷன் ஆஃப் டாக்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். இன்னும் நல்ல கலெக்ஷன் ஆஃப் டாக்ஸ் நாங்கள் கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறோம். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தால் தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.